நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி புரிந்த மன்னர்கள் நல்ல ஆட்சியை தந்தது மட்டுமல்லாமல் காலத்தாலும் அழியாத பல கலை அற்புத பொக்கிஷங்களையும் விட்டு சென்றிருக்கிறாங்க. அந்த வரிசையில் பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை நாம் சொல்லலாம், காஞ்சிபுரத்தினுடைய கைலாசநாதர் திருக்கோவிலை நாம் வந்து உதாரணமாக சொல்ல முடியும். சோழர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கட்டிடக்கலை, இதில் வந்து பார்த்தோம்னாக்கா கரிகாலன் கட்டிய கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரு ஆவுடையார் கோவில், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம், இந்த கோவில்கள்லாம் வந்து தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்குது. அதே மாதிரி பாண்டியர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடவரை கோவில்களும் நிறையவே இருக்குது பாண்டிய தேசத்தில். நம்மளுடைய சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், இங்கே இருக்கக்கூடிய குடவரை கோவில்களும் திறந்தவெளி புடைப்பு சித்திரங்களும் உலக அரங்கில் தமிழர்களுடைய சிற்பக்கலையை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்குது. பல்லவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் எந்தெந்த சிற்பங்கள்லாம் இருக்குது நாம் போய் பார்க்குறதுக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பற்றி நம்ம வந்து இப்போது தெளிவாக வந்து பார்க்கலாம். இப்போது அந்த வரிசையில் நான் முதலாவதாக வந்து வந்திருக்கிற இடம் பார்த்தோம்னாக்கா மாமல்லபுரத்தினுடைய சின்னமாகவே விளங்கக்கூடிய கடற்கரை கோவிலில் தான் இப்போ வந்து நம்ம வந்து நின்றுட்டுருக்கிறோம். இது வந்து இரண்டாம் நரசிம்மன், அதாவது ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் நரசிம்மனால் வந்து 700 நூற்றாண்டில் வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்குது. இது வந்து 2 ராஜகோபுரங்களை உடைய ஒரு கோவிலாக வந்து இப்போ நாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து காட்சி அளிக்குது. இந்த ராஜகோபுரங்கள் பார்த்தோம்னாக்கா கிழக்கு நோக்கியது வந்து 5 தளங்களோடு கூடிய ஒரு கருவறையுடன் கூடிய ஒரு விமானமாக வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதேமாதிரி மேற்கு புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 தளங்களுடன் கூடிய ஒரு விமானமாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோபுரங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் இது காலப்போக்கில் வந்து கடல் காற்றின் காரணமாக அது வந்து அரிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 கோபுரம் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா 3 கோபுரங்களாக தான் வந்து இந்த கடற்கரை கோவில் வந்து அமைந்திருந்தது. இது வந்து காலப்போக்கில் பல மாற்றங்களால் அந்த நடுப்புற இருந்த கோபுரம் வந்து சிதைவுற்று கீழே விழுந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கடற்கரை கோவிலோட கோபுரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராஜசிம்மேஸ்வரம், சத்திரிய சிம்மேஸ்வரம் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது. இந்த கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னாக்கா கிழக்கு கோபுரமாகட்டும் அல்லது மேற்கு கோபுரமாகட்டும் 2 கருவறையிலையுமே வந்து சோமஸ்கந்தருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. நடுப்புற இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் வந்து திருமால் வந்து சயன திருக்கோலத்தில் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவர்கள்லேயும் நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அந்த கோவில் உள்ளார போய் விளக்கமாக பார்க்கலாம். கடற்கரை கோவிலுடைய மேற்கு கோவிலை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இது வந்து 3 தளங்களுடன் கூடிய ஒரு விமானத்தோடு அமைந்திருக்குது. விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நந்திகேஸ்வரர், பூதகணங்கள் இல்லை எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து சத்திய சிம்ம பல்லேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற மேற்கு கோபுர கோவில். இது கடற்கரை கோவிலுடைய மேற்குப்புறம் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோவில். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கருவறைக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா துவாரபாலகர்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா யாழி, இதெல்லாம் வந்து அழகாக வந்து செதுக்கப்பட்ட ஒரு கோவிலாக தான் அமைந்திருக்குது. இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர்கள், அதாவது பக்கவாட்டு சுவர்கள்லையும் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. கருவறை உள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா சோமஸ்கந்தருடைய செதுக்கப்பட்ட சிற்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். கூடிய விமானம், அது கீழே வந்து சோமஸ்கந்தருடைய உருவம் வந்து இங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்குது கருவறையில்.
இந்த சோமஸ்கந்தர் உருவம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப தத்ரூபமா வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு புறம் பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் வந்து ஒரு காலை மடித்து ஒரு காலை வந்து தங்க விட்டு அமைந்திருக்கிற திருக்கோலம் நான்கு கரங்களோட இருக்கிறார். பக்கத்துல பார்த்தோம்னாக்கா பார்வதி தேவி வந்து அந்த உட்கார்ந்து இருக்கிற அழகு இருக்கு பாத்தீங்களா, ஒரு கையை வந்து ஊனிட்டு உட்கார்ந்து இருக்கிற அழகு ரொம்பவே வந்து தத்ரூபமா வந்து இந்த சிலையை வந்து வடிச்சிருக்கிறாங்க. நடுப்புற இருக்கிறது முருகன், இது வந்து சோமஸ்கந்தர் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுப்புற முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் வந்து திருமால், கீழே வந்து பீடத்தோட அமைக்கப்பட்ட ஒரு கருவறையாக தான் அது வந்து அமைந்திருக்குது. இது பார்க்கறதுக்கே ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப தத்ரூபமாக அந்த சோமஸ்கந்தரை நம்ம பார்க்கக்கூடிய பார்க்குற அளவுக்கு இதை வந்து ரொம்ப சிற்பத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அது வந்து தனியாக சிங்கம் கீழமான் அது காசி வந்து இது வந்து மூன்று விமானங்களுடன் கூடிய ஒரு கோவிலாக தான் அமைந்திருந்தது. காலப்போக்கில் இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய விமானம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கடற்கரை கோவிலில் இந்த பெருமாள் வந்து சயன திருக்கோலம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து சோமஸ்கந்தர் வந்து கருவறை வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்த சுவர்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய புடைப்பு சித்திரங்கள் நிறையாவே வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ளார போய் பார்க்கலாம். ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்டது இது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் கற்களாக அமைக்கப்படாமல் அந்த கல்லுலேயே வந்து நிறையா வந்து புடைப்பு சித்திரங்களை வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து கட்டுமான கோவில். இதில் ஒவ்வொரு கல்கள்லேயும் நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருந்தது. இது வந்து கடல் காத்தினால வந்து காலப்போக்கில் வந்து இது வந்து அரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு முழு உருவமாக இல்லாமல் ஒரு சிதைந்த உருவமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போது இங்கே வந்து நடுப்புறம், அதாவது ரெண்டு புறமும் வந்து சோமஸ்கந்தர், நடுப்புறம் வந்து பெருமாள் வந்து சயன திருக்கோலத்தில் வந்து இருக்கிறாரு. இது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவிலினுடைய கிழக்கு நோக்கிய கருவறை இது. இந்த கோவில் வந்து ஐந்து தளங்களை உடைய ஒரு விமானமாக அமைக்கப்பட்டிருக்குது. ராஜசிம்ம பல்லேஸ்வரம் என்று இந்த கோவிலை வந்து அழைக்கிறாங்க. இது வந்து மூன்று கோவிலாக இருந்தது. இது வந்து முதல் கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிழக்கு நோக்கிய ஒரு பகுதியில் இருக்குது. இங்கே வந்து கருவறையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோமஸ்கந்தரனுடைய உருவம் வந்து சிற்பமாக இங்கே வந்து வடிக்கப்பட்டிருக்குது. இங்கே அமர்ந்த கோலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கிறாங்க. நடுப்புறம் வந்து சின்ன குழந்தையாக வந்து முருகப்பெருமான் வந்து இருக்கிறாரு. மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமாலினுடைய உருவம் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. இந்த பார்வதி தேவியினுடைய அந்த அமர்ந்த கோலம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப தத்ரூபமாக அந்த கை வந்து அப்படி ஒரு கையை வந்து ஊனிட்டு உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பமாக தான் வந்து இது வந்து அமைந்திருக்குது. அதே மாதிரி வெளியில் வந்து துவார பாலகர்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து அமைத்திருக்கிறாங்க. ராஜசிம்மன் வந்து எப்பொழுதுமே தன்னை வந்து முருகனுடைய ஒரு அமைப்பாக, அதாவது அம்சமாக தான் வந்து கருதுவார். ஸோ அதனால் வந்து தன்னை வந்து இந்த சோமஸ்கந்தரை வந்து தன்னுடைய உருவமாக தான் வந்து அவர் வந்து ஒரு இமேஜ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த சோமஸ்கந்தர் வந்து அதிகமாக இருப்பார். ஸோ இந்த மாமல்லபுரத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த சோமஸ்கந்தர் சிற்பம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான ஒன்று. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோவிலும் வந்து பல்லவர் காலத்தில் தான் வந்து கட்டப்பட்டது. அந்த கைலாசநாதர் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கருவறைக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உள்ளார நுழையும் பொழுதே பார்த்தோன்னா இருபுறங்கள்லேயும் வந்து நிறைய மாடம் மாதிரியான நிறைய சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு கட்டுமான கோவிலாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒவ்வொரு கற்கள்லையும் வந்து நிறைய சிற்பங்களை வந்து புடைப்பு சிற்பமாக வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்கிறாங்க. நீங்கள் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் போகும்போது அங்கே நீங்கள் பார்த்தோம்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு மாடம் மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். இந்த சுற்றுச்சுவர் முழுவதுமே வந்து புடைப்பு சிற்பங்கள் வந்து இந்த கடற்கரை கோவிலில் வந்து அமைந்திருக்குது. பல்லவர்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து மரபான படைப்புகள், அதே மாதிரி புதுமையான வடிவங்கள் இதெல்லாமே வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கடவுளினுடைய வாகனத்தையே வந்து ஒரு கோவிலாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்ம கோவில் தான் இது. துர்கையினுடைய வாகனம் சிம்மம், அந்த சிம்மத்தை ஒரு புதுமை வடிவமாக இங்கே வந்து ஒரு கோவிலாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இது பாருங்கள். ஸோ இது வந்து சிம்ம கோவில், கடற்கரை கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிம்ம கோவில். பல்லவர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு சிறிய கல்லாகட்டும்
அதை வந்து சிற்பமாக மாற்றுறதுல ஒரு பெரிய கை தேர்ந்தவர்கள், அதாவது வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதற்கு உதாரணமாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த சிம்ம கோவில், அமர்ந்த நிலையில் சிங்கம் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு கோவில் இது. இது வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு புறமும் பார்த்தோம்னாக்கா துவார பாலகர்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகாக. இங்கே உள்ளார கருவறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அடிக்கு ஒரு அடி கருவறை, உள்ளார மகிஷாசுர மர்த்தினியோட கருவறை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. துர்கா அமர்ந்த கோலத்தில் எட்டு கைகளால் இது வந்து இந்த சிலையை வந்து வடிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா இந்த ஒரு அடி உள்ளார இருக்கிற இந்த கருவறையை எப்படி உளி கொண்டு இவ்வளோ நேர்த்தியாக செதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய வியப்பாகவும் சிறப்பாகவும் இருக்குது. அதேமாரி பார்த்தோம்னாக்கா துர்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் வந்து போர் தெய்வமாக தான் வந்து வணங்கப்பட்டது. அதை வந்து எடுத்துக்காட்டும் விதமாக இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து ஒரு பலி கொடுக்கப்பட்ட ஒரு மாடு, அதாவது எருமை மாடு வந்து இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. மகாபலிபுரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சிற்பங்களில் இந்த சிம்ம கோவில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள், ஒரு சிங்கம் அமர்ந்த நிலையில் ரொம்ப கம்பீரமாக இருக்கிற ஒரு கோவில், கருவறையில் துர்கா மகிஷாசுர மர்த்தினியோட கருவறை இங்கே அமைஞ்சிருக்கு. இது வந்து கடற்கரை கோவிலில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற உருளை வடிவ சிவன் கோவில். இதில் பார்த்தோம்னாக்கா பீடத்துலேருந்து ஆதிஷ்டானம் கோபுரம் வரைக்கும் இந்த கோவிலை வந்து அமைத்திருக்கிறாங்க. இதில் கருவறையில் சிவன் வந்து ஒரு காளை மாட்டு மேலே அமர்ந்த நிலையில் இருக்கிறாரு. நான்கு பக்கமும் பார்த்தோம்னாக்கா யாளிகளின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நாம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவிலினுடைய சிறப்புகள், அது எந்த மாதிரியான கட்டுமானம் அதெல்லாம் வந்து விரிவாக வந்து பார்த்துருக்குறோம்.